வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, அதாவது கருப்பையினுடைய ஆரோக்கியத்தை உயர்த்துறதுக்காகவும் கருப்பையில் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதை படிப்படியாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பழம் நம்ம ஒரு பழத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். இறைவனுடைய படைப்பில் நிறைய காய்கறிகளும் பழங்களும் மனிதர்களுடைய ஆர்கனுக்கு இணையான ஒரு வடிவத்தை வந்து பெற்றிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், வால்நட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பிரெயினோட ஷேப்லேயே இருக்கிறதுனால அதை அதிகமாக எடுத்துக்கும் பொழுது பிரெயின் ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் மஷ்ரூம் கட் பண்ணும்பொழுது அது வந்து ஒரு காது ஷேப்பில் இருக்கிறதுனால காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மஷ்ரூம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தக்காளி பழம் நம்ம வந்து கட் பண்ணி பார்க்கும்பொழுது கண்ணினுடைய கரு விழி போல் இருக்கிறதுனால இது வந்து கண்களுக்கு ரொம்பவே குளுமையை தந்து கண்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு கருப்பையினுடைய வடிவத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் பேரிக்காய். நம்ம சின்ன வயசில் அதிகமாக இதை சாப்பிட்ருப்போம். இப்போ இதோடைய வரத்தும் வந்து குறைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா, நம்ம வந்து நம்ம ஊர் பழங்களை மதிக்கிறதே கிடையாது. கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை காட்டிலும் டிராகன் பழத்தில் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம அதிகமாக வந்து டிராகன் பழத்தில் தான் சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை அதிகமாக சாப்பிடுவோம். நான் டிராகன் பழம் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னு விரும்பலை. அதாவது நம்ம நாட்டு பழங்களை கம்பேர் பண்ணுறதை விட வெளிநாட்டு பழங்கள் மேலே மக்களுக்கு இப்போ அதிக ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ இந்த பேரிக்காயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பழம் தான். காலப்போக்கில் இதை வந்து நம்ம அதிகமாக மக்கள் வந்து வாங்காததுனால இதோடைய விளைச்சலும் வந்து குறைஞ்சிடுச்சு. அதே சமயத்தில் இதோடைய வரத்தும் வந்து குறைஞ்சிடுச்சு. ஆனால் பெண்கள் சம்மந்தப்பட்ட கருப்பை சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு இது ஒரு அற்புதமான பழம்னே சொல்லலாம். இதோடைய வடிவம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கருப்பையினுடைய வடிவம் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு யூட்ரஸ் வந்து ரொம்ப வந்து பலகீனமாக இருக்குது, கரு நின்று நின்று கலைஞ்சு போகுது, கரெக்டாக வந்து பீரியட்ஸ் டேட் வரைக்கும் எனக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு உண்டான எல்லா சிம்டம்ஸும் இருக்குது, செக் பண்ணும்போது பாசிட்டிவ் தான் காட்டுது, அடுத்த ரெண்டு நாட்களில் வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடுது, இதெல்லாம் வந்து யூட்ரஸ் வீக்னஸ்னே சொல்லலாம். ஸோ கருப்பை வீக்கமாக இருந்துச்சு, ஒரு கருவை தாங்கக்கூடிய சக்தி இல்லை அப்படின்னும் பொழுது இந்த பேரிக்காய் பழங்களை அடிக்கடி நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக கருப்பை வந்து வலுப்பெறும். இதே போல் தான் நட்ஸ் வகையிலையும் வந்து நம்ம பாதாம் வால்நட்டில் தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோமே தவிர நம்ம ஊர் நாட்டு வேர்க்கடலையில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்லை. வெளிநாட்டில் இப்போ அதிகமாக வந்து வேர்க்கடலையில் செய்யப்பட்ட சாக்லேட்ஸ் அதிகமாக தயாரிக்கிறதுக்கு காரணமே வெளிநாட்டு மக்கள் இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க, பாதாம் வால்நட்டில் இருக்கிறத காட்டிலும் வேர்க்கடலையில் நல்லாவே சத்து இருக்குது அப்படின்றதுக்காக இப்போ அங்கே வந்து அதிகமாக வேர்க்கடலையில் நாட்டம் செலுத்துறதுனால தான் இந்த ஊர், அதாவது நம்ம ஊரில் இருந்து வேர்க்கடலையில் விளைய வச்சு வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அங்க இருக்க நிறைய கார்ப்பரேட் கம்பெனி வந்து டைரக்டா வேர்க்கடலையை கொடுக்கறத விட இந்த மிட்டாயை, அதாவது சாக்லேட்ஸ்ல வந்து வேர்க்கடலையை ஸ்டஃப் பண்ணி அது ஒரு வெரைட்டியா வந்து கொடுக்கறாங்க. நம்ம ஊரு கடலை மிட்டாயோட பரிணாம வளர்ச்சின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம ஊரில் விளையக்கூடிய பொருட்களை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக நமக்கு இந்த மாதிரியான குழந்தையின்மை பிரச்சனையை முக்கால்வாசி நம்மளால் வந்து சரி செஞ்சுக்க முடியும். உங்களுடைய உணவு மூலமாகவே கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையை வந்து சரி செய்ய முடியும். அடுத்தது, சிலருக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் ஹெவி பெயின் இருக்கும், ரொம்ப டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும், இல்லை டிஸ்சார்ஜே சுத்தமாக இருக்காது. இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் திடீர்னு அடிவயிறு இழுத்து பிடிச்ச மாதிரி வலிக்குது, அடிக்கடி எனக்கு வந்து யூட்ரஸ் பெயின் வருது, பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த வெஜினல் பெயின் வந்து ஹெவியாக இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் பேரிக்காய் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது அந்த கருப்பையோட மசில்ஸ்லாம் வந்து நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குது, பிசிஓடி இருக்குது, ஃபைப்ராய்டு இருக்குது, இந்த மாதிரிலாம் பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நம்ம ஆரோக்கியமான உணவுகள் எடுக்காதது தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரியான பழங்களை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டே வரும்பொழுது உங்களுடைய யூட்ரஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையுமே தனித்தனியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கியூர் ஆகிட்டே வரும். ஸோ இந்த பழம் எங்கேயாச்சும் நீங்கள் பார்க்குறீங்க கடைகளில் அப்படின்னும் பொழுது மிஸ் பண்ணாதீங்க. இது வந்து ரெண்டு வண்ணங்களில் வந்து வரும், ஒன்று வந்து கொஞ்சம் க்ரீன் கலரில் வர மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து இந்த மாதிரி கொஞ்சம் எல்லோ அண்ட் ரெட் கலர் கலந்த மாதிரி வந்து வரும். இது ரெண்டுமே வந்து இது ரெண்டுலையுமே எது வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்தலாம். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஆப்பிளை சாப்பிட்றத காட்டிலும் இந்த பேரிக்காயில் வந்து அதிகளவு ஃபைபர் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கனியாக வந்து இது வந்து இருக்கும். விட்டமின் சி ரிச் ஃபுட்டுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக
கண்டிப்பாக வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து யூட்ரஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பிளட் சர்க்குலேஷனை எல்லா பாகங்களுக்கும் எடுத்து சொல்கிறதுக்கும் இந்த பேரிக்காய் ரொம்பவே பயன்படுத்து. நிறைய ஞாபக மறதி இருக்கிறவங்க, ரொம்ப பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க, பிளட் சுகர் அதிகமாக இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் அடிக்கடி பேரிக்காய் எடுத்துக்கும் பொழுது அது எல்லாமே வந்து குறையும், உடலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கும் வந்து பகிருங்க, கண்டிப்பாக அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி, நன்றி.